ஹாய் என் பேர் சாம் நான் வந்து பிரிட்டிஷ் ராணுவத்தில் 15 வருஷமாக பணிபுரிஞ்சுட்டு வரேன் இப்போ நான் எங்கே இருக்கேன்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க அமேசான் காட்டு மேலே பறந்துட்டு இருக்கேன் இந்த ஃப்ளைட் உள்ளே தான் பேசிகிட்டு இருக்கேன் இவருங்க கை கூட காட்டுறது தெரிதான் தெரியல நான் இந்த காட்டில் குதிச்சு என் உயிரை அர்ப்பணிச்சு உங்களுக்கு எப்படி உயிர் பழக்கிறதுன்றது கற்று தர போகிறேன் என்னதான் அதனால பார்த்துக்கலான்ட்டு இந்த காடு பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது ஆனால் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இது ரொம்ப அபாயகரமான காடுன்ட்டு பாருங்களா எங்கே பார்த்தா பார்த்துட்டு இருக்கலாம் வேலையாகாது நம்ம சீக்கிரமாக குதிச்சு என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம் ஐயோ முழு குத்துது உயிரோடு இருக்கண்ணா கேமராமேன் நல்லா இருக்கீங்களா இப்போ இந்த இந்த பதிவு எப்படி நான் பதிவு பண்ணுறதுன்னு தெரியல ஹெலிகாப்டர்லேருந்து கீழே குதிச்சோடனே ஒரு 6 சிங்கங்கள் வந்தது என்னால் என்ன பண்ணுறதுனே தெரியல நான் பிரிட்டிஷ் ராணுவத்தில் இருக்கும்போது சிங்கத்து கூட ஓட விட்டு என்னை பயிற்சி எடுத்தாங்க அதனால என்னவோ தெரியல நான் தப்பிச்சிட்டேன் என் கேமராமேனுக்கு எப்படி தப்பிச்சார் எனக்கு தெரியல சொல்லுங்கள் நீங்கள் எப்படி தப்பிச்சிங்க நானும் 2 வருஷம் வேலை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் குதிக்கும் போது பார்த்தீங்கன்னா கீழே சிங்கம் இருந்ததை பார்க்கல சிங்கத்து மேலே குதிச்சிட்டேன் குதிச்ச தாக்கத்தில் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல நான் ஒரு சைடு ஓடனே கேமராமேன் ஒரு சைடு ஓடிட்டாரு கைஸ் நான் எப்படி தப்பிச்சேன்னு எனக்கே தெரியல இப்போ இந்த காட்டோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக வந்து இந்த காடை வந்து எல்லாரும் எப்படி பார்ப்பாங்கன்னா முன்னொரு காலத்தில் வந்து ராஜராஜ சோழன் இந்த காட்டுக்கு வந்தார் அவர் வந்தபோது பார்த்தீங்கன்னா இந்த காட்டில் எதுவுமே இல்லை அவர் ஒரு மரத்தை நட்டு வச்சார் நட்டு வச்ச பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா இது இவ்வளோ பெரிய காடாகவே ஆச்சுன்னு சொல்ல வரேன் அந்த காட்டுக்கு நான் இப்படிதான் பேசிகிட்டே இருப்பேன் ஸோ வந்து எப்படி உங்களுக்கு உயிர் பிழைக்கணும் கேமரா கேமரா கேமராமேன் அங்கே வாங்க அங்கே பாருங்கள் அது பாம்பு பாம்பு அவ்வளோ கட் பண்ணுறேன் பாம்பு மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் கேமரா நீங்கள் வராதிங்க ஏன் எந்த வந்தாலும் என் உயிருக்கு பார்த்து பார்த்து நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் வராதிங்க அங்கே இருங்க மக்களே இது பாம்பு பாம்பு இந்த பாருங்க இது புல்லு இது புல்லு கிரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா இதுதான் புல்லு இப்போ இந்த புல்லை பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது கீழே போடலாம் இந்த பாறையில் நம்ம உட்காரலாம் நம்ம வந்து எனக்கு பிரிட்டிஷ் ராணுவத்தில் இருக்கும்போது இதை சொல்லி கொடுத்தாங்க நம்ம வந்து சேரில் உட்காடுறதுக்கு வந்து சேர் வாங்குவோம் ஆனால் இந்த மாதிரி காட்டில் நம்ம வாழும்போது பாருங்க இப்படி உட்காந்துக்கலாம் போஸ்ட் கூட கொடுக்கலாம் இப்படி இப்படி போஸ்ட் கொடுக்கலாம் பின்னாடி பாம்பு இருந்தால் அவள் தான் பின்னாடி கொடுத்துச்சுன்னா நம்ம உயிருக்கு நம்ம உத்தரவாதம் இல்லை எனக்கு இப்போ ரொம்ப பசிக்குது